உடனே உங்களுக்கு லெட்டிங் பார்த்து கேட்குறது மொக்கை கமிட்டி. நான் எங்கள் ஹோஸ்ட், எல்லாருடைய ஃபேவரட் வில்லன் லோக்கி இஸ் கமிங் பேக். அது லோக்கி சீசன் டூ நம்மளை நெருங்கிட்டு இருக்கேன். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லோக்கி சீசன் ஒன்ல என்னென்ன விஷயங்களா காமிச்சாங்க, அந்த ஸ்டோரி எந்த வகையில் லோக்கி சீசன் டூ கூட கனெக்ட் ஆக போதுன்னு மொத்தமாக அந்த ஆறு எபிசோடுமே தூசி தட்டிட்டு போகலாம். சின்னதாக ஒரு ரீகேப் தான், இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஆறு எபிசோடுமே தனித்தனியாக நம்ம இண்டிவிஜுவலாக ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். ஹிடன் டீடைல்ஸ் ஈஸி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். அந்த ஆறு எபிசோடுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இது ஒரு குட்டி ரீகேப் தான், ஸோ நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். ஆரம்பிச்சிடலாம். 2012 லோக்கி நம்ம தோற ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி தோரோட கட்டுப்பாட்டில் பாதுகாப்பில் இருக்க அந்த மிட்கார்டை மொத்தமாக சிட்டாரி ஆர்மி வச்சு அட்டாக் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாரு. அந்த சமயத்தில் அவெஞ்சர்ஸ் ஃபார்மிங்க இந்த பக்கம் நம்ம லோக்கி அடி பொழந்து அவரை அரஸ்ட் பண்ணிட்டு அங்கே கூட்டிட்டு போகிற அந்த சமயத்தில் 2023லேருந்து நம்ம அவெஞ்சர்ஸ் ஆக்சுவலாக டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டில் இருக்க அந்த டெசராக்டாக ஆட்டி போட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணிட்டு வருது நம்ம லோக்கிக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் சின்னதாக நம்ம ஹல்க் பண்ண ஒரு தப்பில் இந்த பக்கம் நம்ம அயன் மேன் அவர் கிட்ட இருக்க அந்த டெசராக்டை கீழே போட்டுருவாரு. அது கரெக்டாக நம்ம லோக்கி கால் கிட்ட வர அவர் அதை ஆட்டி போட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுவார். இது வழக்கமாக நடக்கிற அந்த டைம் லைனில் ஒரு மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்துது. ஸோ வழக்கமாக இந்த இடத்துல நம்ம லோக்கி அந்த இடத்துலேருந்து கிளம்பி அஸ்கார்டுக்கு போயிருக்கணும். அஸ்கார்டில் ஓடி நம்ம லோக்கியை சிறையில் அடைக்க அதன் மூலிமா அவங்க அம்மா சாகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஏற்படணும். இதுதான் நார்மல் டைம் லைன். பட் அதுலேருந்து ஒரு சின்ன டீவியேஷன் இந்த லோக்கியை வித்தியாசமான ஒரு பிரான்ச்சை உருவாக்க வைக்குது. இது தெரிஞ்சுக்கிட்டு டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி இந்த டைம் லைனை மேனேஜ் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து கொயாவில் பேச்சை கேட்காம இந்த மாதிரி டைம் ட்ராவலாக பண்ணுறேன்னு சொல்லி டைமை வச்சு அவரை ஒரு போடு போட்டு அவர் அப்படியே குண்டுகட்டாக தூக்கி டிவேக்குள்ள கொண்டு வந்து செத்துறாங்க. சோ டிவேக்குள்ள டேய் நான் ஒரு கடவுள்ரா, என்னைய அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க சொல்ல Dress கழட்டி கம்ப்ளீட்டா மாத்தி அவரை கிட்டத்தட்ட ஜெயில் கைதி மாதிரியே நடத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ நீ எதுக்கு இந்த மாதிரி வேரியண்டா மாறன, எதுக்கு தப்பிச்சு போனாலும் எனக்கு தேவையில்ல, இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நீ ஜட்ஜ் முன்னாடி சொல்லுன்னு சொல்லி அவரை அழகா ஜட்ஜ் ரென்ஸ்லேயர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்த, நானே ஒரு கடவுள், ஏன் முன்னாடியே சீனை போடுறீங்களா நீங்கள் அப்படின்னு தன்னுடைய பவரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த டிவியக்குள்ளே எந்த ஒரு விதமான சக்தியும் வேலை செய்யாது. டைமோட கிட்டத்தட்ட எண்டில் தான் அவங்க இருக்காங்க. லோக்கி கொண்டுமே புரியல நம்ம பவர்ஸ் வேலை செய்யாதா அப்படின்னு சொல்லி நிமிந்து பார்த்தா அந்த இடத்துல ஸ்க்ரீனில் நம்ம மிஸ் மினிட்ஸ் இந்த டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டினா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நார்மலாக எல்லாருக்குமே தனித்தனி டைம் லைனுங்கிறது போயிட்டு இருக்கும். அதில் யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பாயிண்டில் வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது நெக்ஸஸ் பாயிண்ட்டாக உருவாகும். இப்படி உருவாக்கக்கூடிய நெக்ஸஸ் பாயிண்ட் இன்னும் பல விதமான நெக்ஸஸ் பாயிண்ட் கூட இன்டர்லிங்க் ஆச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய மல்டிவர்ஸ் கொலாப்ஸை உருவாக்கும். இந்த நெக்ஸஸ் பாயிண்ட்டில் உருவாக விடாமல் தடுக்கிறது தான் டிவியோட வேலையாக இருக்கு. ஆரம்பத்தில் கச்சாமுச்சான்னு சொல்லி இருந்த ஏகப்பட்ட அந்த மல்டிபிள் டைம் லைன்ஸை ஒன்றா சேர்த்து டைம் கீப்பர்ஸ் இப்போதைக்கு ஒரு சீக்ரெட் டைம் லைனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் யாராவது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணால் டிவியை வந்து மண்டையில் ஒரு போட்டு போடுவாங்க நம்ம லோக்கிக்கு போட்ட மாதிரி. அதே மாரி இந்த ஜட்ஜ் அண்ட் மற்றவங்களோட பேச்சை கேட்காம இருந்தாங்கன்னா அவங்கள கம்ப்ளீட்டாக இந்த டைம் லைன்லேருந்து ப்ரூன் பண்ணிவிடுவாங்க. ப்ரூன் பண்ணுறவங்க இங்கிறது வாய்ட், அதாவது டைம் முடிகிற இடத்துக்கு போக அங்கே ஆலையாத்துங்கிற மிகப்பெரிய காற்று அறுக்கன் உங்களை சாப்பிட்டு ஜீர்ணம் பண்ணிடுவான். இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, அமைதியாக இருக்க தான் நல்லதுன்னு சொல்லி லோக்கிக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ லோக்கி எல்லாத்தையுமே கொஞ்சம் காம் டவுனாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஆப்போசிட்டில் இந்த லோக்கியோட இன்னொரு வேரியன்ட் நிறைய இந்த மினிட் மேனாக கொண்டுகிட்டு அவளுடைய இந்த ப்ரூன் பண்ணக்கூடிய டைம் டிவைஸை ஆட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மோபியஸ் அந்த இடத்துல போய் ஒரு சின்ன பொண்ணை விசாரிக்கும் போது சின்ன பொண்ணு இந்த மாதிரி பபுள் கம்மை கொடுத்துட்டு போனான்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ் கொடுக்க அதே போதுக்கு டிவி கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக மோபியஸ் வராரு. அந்த இடத்துல தான் லோக்கி கைதியாக நிற்கிறதையுமே அவர் நோட் பண்ணுறாரு. ஒரு லோக்கியோட மனசு என்ன லோக்கிக்கு தெரிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த லோக்கியோட வேரியண்ட் பிடிக்க இவனை யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி ரென்ஸ்லேயர் கிட்ட ஹெல்ப் கேட்டு இந்த பக்கம் இந்த லோக்கியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த லோக்கி இங்கே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியாமல் ஃப்ரீ வில்லுங்கிறதே கிடையாதா, டைம் லைனுங்கிறது நேராக தான் போமா, என்னடா உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம லோக்கியோட மொத்த லைஃபையுமே இந்த பக்கம் மோபியஸ் அவர் கண்ணு முன்னாடி போட்டு காமிக்கிறாரு. இதெல்லாம் போய் என்னை ஏமாத்த ட்ரை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நம்ம மோபியஸ் அசந்த நேரமாக அவர்கிட்ட இருக்க அந்த கண்ட்ரோலரை ஆட்டியை போட்டு அங்கேருந்து தப்பிச்சோடி இவர் எடுத்துகிட்டு வந்து அந்த டெசராக்ட் வச்சு இங்கே வந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி பிளான் பண்ணி கரெக்டாக கேசிக்கிட்டேங்கடா என் டெசராக்ட் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் ட்ராயரை தோறதா உள்ளம் பூராவுமே இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸாக இருக்குது, இதுக்காக ஏக அவ்வளோ பேர் சண்டை போட்டிருக்காங்க, அப்பப்போ அந்த ஸ்டோன் இங்கே வந்து விழுந்துட்டுருக்கோம், இங்கெல்லாம் இதுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது, நிறைய பேர் இங்கே பாருங்கள் பேப்பர் வீட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல உண்மையான அல்டிமேட் பவராக இருக்கிறது அந்த டைமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெம்பரல் டிவைஸ் தாங்கிற ஒரு உண்மையை நம்ம லோக்கி புரிஞ்சுக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஹண்டர் B15 இவரை தோர்த்த ஆரம்பிக்க லோக்கி அங்கேருந்து கிளம்பி அவர் உட்காந்துட்டு தான் அந்த இடத்துக்கே வந்துடுறாரு. அங்கே தான் இவருடைய வாழ்க்கை தானசோட கையில் தான் முடிய போதுங்கிற ஒரு உண்மையும் அவருக்கு தெரிய வருது. ஸோ என் வாழ்க்கை இப்படி தான் போதா, நம்ம இப்படி தான் முடிய போகிறோமா, இப்படி தான் சாக போகிறோமாங்கிற ஒரு எண்ணமே அவருடைய அந்த லோக்கியோட மனசை கம்ப்ளீட்டாக மாற்றிடுது. மோபியஸ் உள்ளவரை நான் ஒன்றும் வில்லன் கிடையாது, மற்றவங்கள ஹர்ட் பண்ணணுங்கிறது என் நோக்கமே இல்லை, மற்றவங்களை பயமுறுத்தி அந்த பயத்தில் சந்தோஷத்தை பார்க்குறவன் இப்போ எதுக்காக என்ன இங்கே உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு உன்னுடைய ஹெல்த் தேவை, உன்ன மாதிரியே இன்னொரு வேரியன்ட் அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கான் அவனை நீ பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்ல என்ன மாதிரியே வா, என்ன மாதிரி 1000 பேர் இருக்கலாம் ஆனால் நான் தான் கெத்து, கண்டிப்பாக அவனை பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லி இப்போதைக்கு அந்த டிவி ஏஜென்ட்ஸோட ஒன் ஆஃப் த வேரியன்ட் ஏஜென்ட்டாக லோக்கி மாறிடுறாரு.
நிறைய வித்தியாசமான டைம் லைன்ஸ்க்குள்ள அந்த மாதிரி அந்த வேரியன்ட் லோக்கி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கிற உண்மை தெரிஞ்சிட்ட அப்புறம் அவனை பிடிச்சே ஆகணும். ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, எந்த டைம் லைனில் ஒளிஞ்சிருக்கானே தெரியல. டைம் லைனை ப்ரூன் பண்ணக்கூடிய அந்த டிவைஸை அவன் ஆட்டி போட்டுட்டு இருக்கான். C20 ஒரு மினிட் மேனையுமே அவன் கடத்திட்டு போயிட்டான். இப்போதைக்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த பழைய ரெக்கார்ட்ஸை உட்காந்து போட்டி பார்க்க நம்ம லோக்கிக்கு ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக புரியுது. கடைசியாக மினிட் மேன் கூட சண்டை போட்ட எல்லா இடங்களுமே கிட்டத்தட்ட டைம் லைன் படி அப்போகலிப்ஸ் இடங்களாக இருக்கு. ஸோ டைம் லைனில் நம்ம ஃப்ரீ வில்லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது ஆல்டர்னேட்டாக இன்னொரு பிரான்ச்சை உருவாக்கும். அப்படி பிரான்ச் உருவாகிற இடத்துல சப்போஸ் இந்த வேரியண்ட் இருந்தானா அவனை ஈஸியாக பிடிச்சிட முடியும். ஆனால் இந்த வேரியண்ட் அப்போகலிப்ஸாக இந்த மாதிரி நேச்சுரலாக அந்த இடம் அழியக்கூடிய இடங்களாக ஒளிஞ்சிட்ருக்கான். லைக் பாம்பே, அஸ்கார்டோட அந்த ராக்னராக் இடங்கள். ஸோ இந்த இடத்துல சப்போஸ் ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னா அந்த இடமே அழிய போகிற அந்த காரணத்தினால அந்த மாற்றம் எந்த ஒரு வகையிலுமே டைம்லைனில் நெக்ஸஸ் ஈவெண்ட்டை உருவாக்காதுங்கிற ஒரு உண்மையை லோக்கி புரிஞ்சுக்கிறாரு. இதை நம்ம மூவிஸ் கிட்ட சொல்ல மூவிஸ் ஆரம்பத்தில் நம்மள லோக்கியோட மனசு லோக்கிக்கு தானே புரியும், நான் உங்களுக்கு லைவ் டெமோவே காட்டுறேன்னு சொல்லி நிஜமாலே வெல்கனோ எரிமலை பிடிச்சு அழிஞ்சு போன பாம்பைக்கு போய் அந்த இடத்துல ஏகப்பட்ட மாற்றங்களை பண்ணுறாங்க. அதே வித்தியாசமான பிரான்ச்சை உருவாக்குற மாதிரி இருந்தாலும் அந்த இடமே அழிஞ்சு போன அப்புறம் அந்த பிரான்ச்சஸும் சேர்ந்து அழிஞ்சு போச்சு. ஸோ மூவிஸுக்கு உண்மை புரியுது. பட் இருந்தாலும் இந்த உலகத்தில் இந்த அண்டத்தில் ஏகப்பட்ட அப்போகலிப்ஸ் நடந்திருக்கு, எங்கேனு போய் தேடுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆரம்பத்தில் அந்த குட்டி மூணு ஒரு பபுள் கம் கொடுத்தா ஞாபகம் இருக்கான். அந்த பபுள் கம் எந்த டைம் லைனில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா அது ராக்ஸ் காட்டுங்கிற ஒரு இடத்துல 2050 தான் இருந்துச்சுங்கிறது தெரிய வருது. அந்த இடமும் இப்போதைக்கு மிகப்பெரிய சூறாவளி காட்டால் அழிய போதுன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் அந்த இடத்துக்கு போய் இந்த வேரியண்ட் லோக்கியை பிடிக்க முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போன எல்லா ஹண்டர்ஸுமே வேரியண்ட் லோக்கி என்சான்ட் பண்ணுறான். மனசு மாத்திரம் அவன் மூலியமா இந்த பக்கம் லோக்கி கூட பேச ஆரம்பிக்கிறான். இந்த டைம் கீப்பர்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்களாம் போய் சொல்லி தெரிகிறாங்க, அவங்கள கொள்றதான் என்னுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்ல நம்ம லோக்கியுமே கரெக்ட் தான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த டைம் கீப்பர்ஸை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அந்த பைபிளைக்கும் காட்டவே மாட்டேங்கிறாங்க, ஒன்றா சேர்ந்து அவனை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் லோக்கியோட வேரியண்ட் அவளுடைய உண்மையான முகத்தையே காட்டுறான். தமிழ் செல்வி, செல்வி நம்ம செல்வியாக்கா, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி அவள் ஆட்டை போட்ட அந்த டைம் லைனை ப்ரூன் பண்ணக்கூடிய டிவைசஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக வேறு வேறு டைம் லைனுக்கு அனுப்பி வச்சிடுறான். ஸோ இது அந்த டிவியக்குள்ளே ஒரு மிகப்பெரிய படப்படப்பையை ஏற்படுத்துது. நிறைய இடங்களை தேவையில்லாத டைம் லைன் எல்லாத்தையுமே இது ப்ரூன் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா டிவி ஏஜென்ட்ஸும் ப்ரூன் பண்ணப்பட்ட அந்த டைம் லைனுக்கு ஓடிட்டுருக்கேன். இந்த டிவியை கிட்டத்தட்ட செக்யூரிட்டிஸே இல்லாமல் மாறும்போது இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு தங்கிட்ட இருக்க அந்த டெம்பாடை யூஸ் பண்ணி எப்படியோ டிவியக்குள்ளே செல்வி பூந்துடுறான். லோக்கி டிவியை விட்டு வெளில இருக்கும்போது அவருக்கு பவர்ஸ் இருக்க தானே செய்யும். ஸோ அதையே யூஸ் பண்ணி மற்றவங்களை ஏமாற்றி செல்வி பின்னாடியே இந்த பக்கம் லோக்கியும் போயிடுறான். மோபியஸ் இவனை நம்பியிருக்கவே கூடாதுரா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இவங்க வந்து இறங்கின இடத்துல கரெக்டாக நம்ம ரென்ஸ்ல நிற்கிறாங்க. அவங்க கூடவே இருக்க அந்த டிவிஐ ஏஜென்ட் நம்ம செல்வி அண்ட் லோக்கியை தடுக்க டிவிஐ ஏஜென்ட்ஸும் ரென்ஸ்லேயும் தங்களை ப்ரூன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி லோக்கி தன்னுடைய டெம்பரை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அவர் வந்து இறங்கின இடம் லெமன்டிஸ் 1 அப்படிங்கிற ஒரு நிலவு. அந்த நிலவு அதோடைய ஹோஸ்ட் பிளானட் கூட இப்போதைக்கு போய் மோதும்போது மொத்த நிலவுமே அழிய போகுது. ஏலை வேற அப்போகலிப்டிக் ஈவெண்ட்டே உனக்கு கிடைக்கலையா, எங்கடா கொண்டு வந்து இப்படி மாட்டி விட்டுருக்க, இங்கே இருந்தால் நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம், இங்கேருந்து தப்பிச்சே ஆகணும்னு சொல்லி அந்த டெம்பரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அதில் சார்ஜ் இல்லை. இதுக்கு முதல்ல சார்ஜ் ஏற்றணும்னா இங்கே இருக்க மக்கள் தப்பிக்க ட்ரை பண்ணுற அந்த ஆர்க் டிவைஸ்லாம் தான் நம்மளால எடுக்க முடியும். ஸோ உடனே அந்த சிட்டிக்குள்ளே போகணும்னு சொல்லி இவங்க ஒரு ட்ரெயினை பிடிச்சி அங்கேருந்து போகிறாங்க. போகிற வழியில் நம்ம லோக்கி அண்ட் செல்வி அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்க அந்த லிங்க் அவங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி இருந்துச்சு சொல்லி அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. லைட்டாக நம்ம லோக்கி சரக்கு போட்டு டான்ஸ் ஆட வந்த காட்ஸ் நம்ம லோக்கி அண்ட் செல்வியை தூக்கி வெளியில் போட்டுறாங்க ரன்னிங் ட்ரெயின்லேருந்து. அண்ட் வில் த ஃபோர்ஸில் டெம்பாடுமே உடஞ்சி போச்சு. ஸோ வேறு வழியெல்லாம் அந்த ஆர்க் எடுத்து இங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற தாட்டில் அவங்க ரெண்டு பேருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் போகிற வழியில் இந்த பக்கம் செல்வி நான் அந்த C20 கண்ட்ரோல் எடுத்து அவளுடைய மைண்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஷாக்கிங்கான ஒரு உண்மை புரிஞ்சுது. டிவிஐ ஏஜென்ட்ஸாக இந்த மினிட்மெண்ட்ஸாக இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி வேற ஒரு டைம் லைனில் சந்தோஷமாக வாழ்ந்தவங்க. அவங்களுடைய மெமரியை வாஷ் பண்ணி இந்த பக்கம் டைம் கீப்பர்ஸ் இவங்களுடைய அடியாட்களாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த டிவி ஏஜென்ட்ஸாக இருக்கவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் வேரியன்ஸ் தான். அந்த வேரியன்ஸை அவங்கள துரத்திட்டு இருக்காங்க பார்த்துக்கலாம், என்ன முரண்பாடாக இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு போய் அந்த சிட்டிக்குள்ளே இருக்க அந்த ஆர்க் லேயரை ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த ஆர்க்கே அந்த சின்னதாக இருக்கல் வந்து மொத்தமாக டேமேஜ் ஆகிடுது. அவ்வளோதான், சோழு முடிஞ்சு வர வழியே இல்லைப்பா, இங்கே நம்ம வாழ்க்கையை முடிச்சிக்க வேண்டியதுதான் சொல்லி லோக்கியன் செல்வி தங்களுடைய விதியை ஏற்றுக்கிட்டு தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ரொமான்ஸ் மலர்ற மாதிரி தெரியுது. இந்த ரொமான்ஸ் அந்த சைக்கிள் டைம் லைனில் ஒரு மிகப்பெரிய நெக்ஸஸ் ஈவெண்ட்டை 90 degree வெர்டிகலாக உருவாக்குது. இந்த மாதிரி ஒரு நெக்ஸஸ் ஈவெண்ட்டை இது வரைக்கும் டிவி ஏஜென்ட்ஸ் யாருமே பார்த்ததில்ல. அங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லி உடனே அந்த டிவி ஏஜென்ட்ஸ் உள்ளே போந்து அழிய போகிற அந்த நிலவுலருந்து இந்த ரெண்டு லோக்கியுமே காப்பாற்றிடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல ரெண்டு லோக்கியுமே தப்பிச்சிடுறாங்க. ஸோ தப்பிச்ச உடனே சும்மா இருப்பாங்களா, மோபியஸ் நம்ம லோக்கியை கூப்பிட்டு போகிறாரு. அண்டர் B15 சில்வியை ஒரு பக்கமாக கூட்டிட்டு போய் தனித்தனியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மோபியஸ் கூட போன லோக்கி, நீங்கள் எல்லாருமே இந்த இடத்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, டிவிஐக்காக நீங்கள் வேலை எதுவும் செய்யலை, உங்களை வேறு ஒரு டைம் லைன்லேருந்து கூட்டு வந்து வேலை செய்ய வச்சுருக்காங்க, உங்களுடைய உண்மையான மெமரிஸை டைம் கீப்பர்ஸ் வாஷ் பண்ணிட்டாங்க.
நான் சொல்கிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும், நீங்கள் எல்லாருமே வேறு ஒரு டைமில் இல்லை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான், உங்களை கூட்டு வந்து இங்கே வேலை செய்ய விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல மோபிஸ்க்கு அது சின்னதாக ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது. இதே மாதிரி நம்ம ஹண்டர் B15 இந்த லைட்டாக அந்த சில்வியோட என்சான்மெண்ட்டில் இருக்கும்போது அவருடைய இந்த பழைய மெமரிஸுமே பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகியிருக்கு. ஒருவேளை லோக்கி உண்மையை சொல்கிறானா போய் சொல்கிறானா அதை நம்ம செக் பண்ணியே ஆகணும்னு சொல்லி லோக்கியை ஒரு டைம் லூப் டோருக்குள்ள அடைச்சி வச்சுட்டு ரென்ஸ்லேயரை மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணி அவகிட்ட இருக்க அந்த டெம்பேட் ஆட்டியை போட்டு அந்த டெம்பேட்டில் இருக்க வீடியோஸை செக் பண்ணி பார்த்தா இந்த கடத்தப்பட்ட சில்வியாவில் கடத்தப்பட்ட C20 நம்ம லோக்கி சொன்ன மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோங்கிற தாட் மோபியஸுக்கு வருது. அதே மாதிரி சில்வியை மீட் பண்ண B15 நீ என்னை என்சாட் பண்ணும்போது எனக்கு பழைய மெமரிஸ் வந்துச்சு, அப்போ நான் வேற ஒரு டைமில் என்ன வாழ்ந்துட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லி கேட்க சில்வி அந்த மெமரிஸை உனக்கு மொத்தமாக நான் அன்லாக் பண்ணி விட்றேன்னு சொல்லி 2050 போய் ஹண்டர் B15 மொத்த மெமரிஸுமே அன்லாக் பண்ணுறாங்க. ஸோ B15 இப்போதைக்கு அவளுடைய உண்மையான வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாமே தெளிவாக தெரியுது. அந்த பக்கம் டைம் லூப்ல மாட்டிக்கிட்டால் நம்ம தலைவர் லோக்கி ஏற்றுன்னு ஏற்றி விட்டுருவாங்க. ஒரு தடவை 1000 மேலே லேடி சிப்பு ஏற்றி இந்த பக்கம் நம்ம லோக்கிக்கு இந்த வழினா என்னங்கிறத கண்ணில் காட்டியிருப்பாங்க. செஞ்சது தப்பு தான், இனிமேல் நான் என் முடிய கூட வெட்டிக்க மாட்டேப்பா ராஜா, என்னை விட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நம்ம லோக்கியை அந்த அளவுக்கு புஷ் பண்ணியிருப்பாங்க. பட் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம மோபியஸ் லோக்கியை காப்பாற்றிட்டு வெளில கூட்டு வந்து இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதே கேப்பில் நம்ம ரென்ஸ்லேயர் ஏகப்பட்ட ஹண்டர்ஸோட வந்து நம்ம மோபியஸை லோக்கி கண் முன்னாடியே ப்ரூன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்ட லோக்கியன் சில்வியை நீங்கள் டைம் கீப்பர்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களே வாங்க நேரில் காட்டுறேன் சொல்லி அங்கிறது டைம் கீப்பர்ஸ் முன்னாடியே கொண்டு போய் நம்ம லோக்கியன் சில்வியை நிறுத்த அந்த இடத்துல இருக்க டைம் கீப்பர்ஸை பார்த்தோன்னே நம்ம சில்வி காண்டாகி சண்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹண்டர் B15 சில்வியோட அந்த கத்தியை கொடுக்க அதை வச்சு மற்றவங்களை டிஃபீட் பண்ணி அந்த எதிரில் இருக்க டைம் கீப்பர்ஸோட கழுத்தையே இந்த பக்கம் சில்வி வெட்டிடுறாங்க. வெட்டிட்டப்பறம் தான் தெரியுது அங்கே இருக்க மூணு பேருமே டெக்னிக்கலாக ரோபோட்ஸ். நம்மளை ஏமாத்திட்டாங்க சித்தப்பு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் நான் எங்கே போகிறதுன்னு சொல்லி சில்வி நம்ம லோக்கி கூட பேசிகிட்டு இருக்க அந்த கேப்பை யூஸ் பண்ணி ரென்ஸ்லேயர் நம்ம லோக்கியை ப்ரூன் பண்ணிடுறாங்க. சில்வி ரென்ஸ்லேயரை கண்ட்ரோல் எடுத்து பாரு நீ ரோபோட்ஸ் கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருக்க, உன்னை நான் கொல்ல மாட்டேன், உங்ககிட்ட தெரிய வேண்டிய உண்மைகள் நிறைய இருக்குன்னு சொல்லி நம்ம ரென்ஸ்லேயரை இப்போதைக்கு சில்வி கண்ட்ரோல் எடுத்து அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம சில்வி ரென்ஸ்லேயர்கிட்ட நீ ஏன் என்ன அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கேன். சின்ன வயசில் வழக்கமாகவே எல்லா லோக்கியுமே மிஸ்டிவியஸாக இருப்பாங்க, பட் நீ மட்டும் நல்லவளாக இருந்த, நல்லவளாக இருக்கிறது லோக்கியோட தன்மையே கிடையாது அப்படின்னு இருந்ததுனால அது ஒரு மிகப்பெரிய நெக்ஸஸ் இவெண்ட்டை கிரியேட் பண்ணிச்சேன், அதனால தான் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி நல்லவளாக இருந்ததே ஒரு தப்புன்னு சொல்லி லோக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா யோசிப்பாருங்க. சின்ன வயசுலேருந்து சந்தோஷம்னாலே என்னன்னு தெரியாமல் சில்வி ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டிவியை உண்மையிலே யார் ரன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்குமே இதை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை, நினைவு தெரிஞ்சதுலேருந்து எங்களுடைய வேலையே இந்த மாதிரி டைம்லைன்ஸை ப்ரூன் பண்ணுறது தான், அண்ட் ப்ரூன் பண்ணப்பட்ட டைம்லைன்ஸும் மொத்தமாக அழியாது, அந்த டைம்லைன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த டைமோட எண்டில் இருக்க வாய்டில் போய் வந்துடும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சத்தியமாக தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டிவியை ஏஜென்ட்ஸ் எல்லாருமே ஒன்று அந்த பக்கம் சில்வியை சுற்றி வளர்த்துட்றாங்க. வேறு வழியே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் சில்வி அந்த ப்ரூனிங் டிவைஸை யூஸ் பண்ணி அவ தன்னை ப்ரூன் பண்ணிக்கிட்டான். இப்போதைக்கு ப்ரூன் பண்ணப்பட்ட லோக்கி சில்வி மோபியஸ் மூணு பேருமே வாய்டுங்கிற ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லோக்கி தான் போகிறாப்பில் அந்த இடத்துல கீழே விழுந்த உடனே என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி சுற்றி பார்க்கும்போது அவர் கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட லோக்கி வேரியன்ஸ் இருக்காங்க. அண்ட் அந்த லோக்கி வேரியன்ஸ் மூலியமாக இந்த இடத்துல ஆலயத்துங்கிற ஒரு மிகப்பெரிய மிருகம் இருக்குது, அந்த மிருகம் இந்த ப்ரூன் பண்ணப்பட்ட எல்லா பொருட்களையுமே தின்னு செமிச்சிடும், அதனால் நீ அமைதியாக இருந்து உன் உசரை காப்பாற்றிக்கன்னு சொல்லி மற்ற லோக்கி இந்த லோக்கிக்கு அட்வைஸ் கொடுத்து அப்படியே அந்த இடத்தையுமே சுற்றி காமிக்கிறாங்க. ஆனால் லோக்கி இருக்கடா அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, ஒரு சின்ன சேருக்காக எல்லா லோக்கியுமே சண்டை போட அந்த இடத்துலேருந்து நம்ம லோக்கி வயசான லோக்கி கிட் லோக்கி குரொக்கடைல் லோக்கின்னு சொல்லி எல்லாருமே தப்பிச்சு வெளியில் ஓடி வந்துடுறாங்க. இதே சமயத்தில் ஆப்போசிட்டில் நம்ம சில்வி வந்து ஆலயத்துக்கிட்டேருந்து தப்பிக்க போராடிட்டு இருக்கான். அதுக்கு தான் தப்பிச்சு ஓட்டுற அந்த சமயத்தில் சின்னதாக அதை என்சான் பண்ண ட்ரை பண்ணும்போது அதோடைய மெமரிஸ் மூலியமாக இந்த இடத்தையுமே தாண்டி இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறவனோட ஒரு இடமும் இருக்குங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தையுமே என்சான் பண்ண முடியுங்கிற ஒரு வித்தையுமே தெரிஞ்சுக்கிறான். தப்பிச்சு ஓடிட்டு இருந்த சில்வியை குறுக்கால பூந்த நம்ம மோபிஸ் எப்படியோ காப்பாற்றி இப்போதைக்கு எப்படியோ ஆலயத்துக்கிட்டேருந்து தப்பிச்சிடுறாங்க. அண்ட் அந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருந்த மற்ற லோக்கிஸ் கிட்ட தப்பிச்சு வந்த இந்த லோக்கி டீமையுமே இப்படி அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல திரும்பவும் லோக்கிக்கும் சில்விக்கும் ஒரு சின்ன லவ்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. பட் அந்த ரொமான்ஸை மலர விடாமல் சில்வி உடனே இந்த இடத்தோட உண்மையான கிரியேட்டர் வேற ஒரு இடத்துல இருக்கான், அந்த இடத்த பாதுகாக்கிற ஒரு நாயாக தான் ஆலயத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கான், ஆலயத்தை கண்ட்ரோல் பண்ணாதான் நம்ம இங்கிருந்து அந்த உண்மையான கிரியேட்டரை பார்க்க முடியும்னு சொல்ல அந்த ஆலயத்தை நம்மளுடைய என்சான்மெண்ட் வச்சு தான் டேக் டவுன் பண்ண முடியுங்கிற ஒரு பக்கம் ஐடியாவும் போடுறாங்க. அந்த இடத்துல மோபியஸுக்கு எந்த யூஸுமே கிடையாது, தான் கிட்ட இருக்க அந்த டெம்பாடை கொடுத்து டிவியில் இருக்கவங்க எல்லாருமே வேரியன்ஸ் தான் அவங்கள மனசு மற்ற ட்ரை பண்ணு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம கிட் லோக்கி வேற ஒரு டைம்லேருந்து சில பொருட்களை இறக்கி அந்த ஆலயத்தை அங்கே வர வச்சிடுறான். அண்ட் நம்ம சில்வி அண்ட் லோக்கி ஒன்றா சேர்ந்து ஆலயத்து கூட சண்டை போடும்போது ஆல்மோஸ்ட் தோக்கிற நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம லெஜெண்டரி லோக்கி அதாவது த ஓல்டு லோக்கி அவருடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அஸ்கார்டியை உருவாக்கி தன்னைத்தனே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆலயத்தை திசை திருப்பேன். அந்த இடத்துல நம்ம லோக்கி அண்ட் சில்வி ஒன்றா சேர்ந்து மொத்தமாக அந்த ஆலயத்தை என்சான் பண்ணி கத்தம் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த லோக்கி நாம் நினைக்கிறத விட நம்மளுக்கு பவர்ஸ் அதிகமாக இருக்கும் போலயே
அப்படிங்கிற டவுட்டில் எதிர்க்க பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம சில்வி சொன்ன மாதிரி உண்மையான கிரியேட்டர் ஒரு மிகப்பெரிய கேசலில் இருக்கான். ஸோ அந்த கேசலுக்குள்ளே இப்போதைக்கு பொறுமையாக லோக்கி அண்ட் சில்வி போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் ரெனோவா ரென்ஸ்லேயர் இங்கே நடக்கிறது எதுவுமே எனக்கு சுத்தமாக புரியல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிஸ் மினிஸ் கிட்ட கேட்கேன். உனக்கு அவர் ஒரு பக்காவான பிளான் வச்சிருக்காரு, அந்த பிளானை மட்டும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி ரென்ஸ்லேயராக அங்கே அனுப்பிடுறாங்க. ஹண்டர் B15 தான் ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஜட்ஜாக இருந்த உண்மையுமே புரிஞ்சுக்கிறான். அண்ட் மிஸ் மினிட்ஸ் அந்த பக்கம் ரென்ஸ்லேயரை அனுப்பிட்டு டேரெக்டாக அந்த கேசலுக்குள்ளே நம்ம லோக்கி அண்ட் சில்வி முன்னாடி தோன்றி, நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க தெரியுமா, ஹீ ஹூ ரிமைன்ஸோட அந்த கேசலுக்கு வந்திருக்கீங்க. இங்கே பார் லோக்கி, உனக்கு என்ன மாதிரி டைம் லைன் வேணும், நீ மட்டுமே கண்ட்ரோலில் இருக்க டைம் லைன் வேணுமா, அதை அசால்ட்டாக உருவாக்கி தரும், ஹல்கை டிஃபீட் பண்ணுமா, கேப்டன் அமெரிக்காவை போட்டு பழக்கணுமா, நீ ஆசைப்பட்டது நடக்கிற மாதிரி டைம் லைனை உருவாக்கி தரும், இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லும்போது லோக்கி அதை மதிக்கிற மாதிரியே தெரில உள்ளே போயிடுறாரு. உள்ளே ஒரு எலிவேட்டர் ஓப்பன் ஆகுது, எட்டி பார்த்தா நம்ம கேங் த கான்கரரோட ஹீ ஹூ ரிமைன்ஸ் வெர்ஷன் வெளியில் வராரு. வாங்க செல்லாங்களா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், ரொம்ப லேட்டு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே, நீ தான் கிரியேட்டரா, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி சில்வி அடிக்க வரா. பட் அவன் எங்கே அடிப்பான், எந்த வேகத்தில் அடிப்பான், எப்படி அடிப்பான்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கேங் டக்கு டக்குன்னு இடத்த மாற்றிக்கிட்டே இருக்காரு. சில்வியால் சுத்தமாக புரிச்சிக்கவே முடியல. உட்காருங்க புரிய வைக்கிறேன் அப்படின்னு இவர் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 31st century வந்திருக்கேன் நான், அந்த சமயத்தில் என்னுடைய வேரியண்ட்டில் ஒருத்தன் இந்த டைம் ட்ராவல் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சான். அது மற்ற டைம்லேயில் இருக்க மற்ற வேரியன்ஸுக்கும் தெரிய வர அவங்க ஒரு சொசைட்டியை ஃபாலோ பண்ணி இஷ்டத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி மல்டிவர்ஸை அழிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அந்த அழிவுலேருந்து காப்பாற்ற தான் நான் கஷ்டப்பட்டு ஆலயத்தை கண்ட்ரோல் எடுத்தேன். ஆலயத்தை வச்சு மற்ற டைம்லைன்ஸை ப்ரூவ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி சீராக போகக்கூடிய இந்த சீக்ரெட் டைம்லைனை உருவாக்கினேன். 1000 வருஷங்கள் நான் கஷ்டப்பட்டு இதை ரன் பண்ணிகிட்ருக்கேன், போர் அடிச்சு போச்சு. இதுக்கப்புறம் எத்தனை வருஷங்கள் வேணாச்சும் என்னால் ரன் பண்ண முடியும், பட் அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் உங்கள் ரெண்டு பேரை நான் டைம்லைன்லேருந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவ்வளோ நேரம் நீங்கள் லோக்கி சீசன் 1 கேட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா கதை, அந்த கதையை ஸ்கிரிப்ட் போட்டு எழுதி வச்சுருக்கிறதே கேங்கு தான். கேங்கு தான் ஆக்சுவலாக அந்த ரெண்டு லோக்கியும் இங்கே வரணும், தன்னை மீட் பண்ணி இந்த மாதிரி நான் அவங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்காரு. இதை நம்ம சில்வி நம்புகிற மாதிரியே தெரில, பட் லோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்கே உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன், ஒன்று சில்வி என்னை கொல்ல வந்திருக்க கொன்னுடு, ஆனால் என்னோட பயங்கரமான நிறைய வேரியன்ஸ் இருக்காங்க, அவங்கள எப்படி நீ சமாளிப்பேன், நான் மோசமானவன் நீங்கள் நினைக்கிறீங்க, என்னோட படு பயங்கரமாக மோசமானவங்களே முக்கியமானவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது ரொம்பவே கஷ்டம், அதுக்கு பதிலாக சிம்பிளாக அந்த டிவியவே நீங்கள் எடுத்து ரன் பண்ணுங்கள், நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் கொடுக்க, இந்த இடத்துல நம்ம லோக்கி ஆக்சுவலாக அந்த ஹீ ஹூரிமென்ஸை கொல்ல வேணாம் தான் நினைக்கிறாரு. ஆனால் சில்வி சின்ன வயசுலேருந்து நிறைய டார்ச்சருக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கேன், அந்த வெறியிலேயே கேங்கை கொல்ல வர லோக்கி சில்வியை தடுக்கிறாரு. சில்வி இதை நினச்சி கூட பார்க்கல, என்னையே தடுக்கிறியா, இப்போ பாடுற ராஜ தந்திரத்தின்னு சொல்லி சில்வி நம்ம லோக்கியை கிஸ் பண்ணுற மாதிரி வந்து அவனை ஒரு டைம் டோர் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து டிவியை அனுப்பிடுறாங்க. அண்ட் தனியாக இருந்த நம்ம கேங்கை ஒரே குத்து சோழி முடிஞ்சு. கேங்கு செத்த அடுத்த செகண்ட் பின்னாடி இருக்க அந்த சீக்ரெட் டைம் லைன் உடைய ஆரம்பிக்குது, பிரான்ச் ஆக ஆரம்பிக்குது, ஏகப்பட்ட நெக்ஸஸ் ஈவெண்ட் பேக் டு பேக் உருவாக ஆரம்பிக்குது. எல்லா நெக்ஸஸ் ஈவெண்ட்டும் ஒன்றோடு ஒன்று மோத ஆரம்பிக்குது. நிறைய கேங் வேரியன்ஸ் ஆப்வியஸாக உருவாகிட்டு இருப்பாங்க. சில்வி தான் நினச்சதை செஞ்சு முடிச்சிட்டான், பட் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு சந்தோஷம் அவன் முகத்தில் இல்லை. ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் அதே இடத்துல உட்காந்துடுறான். அண்ட் டிவியைக்குள்ளே வந்து விழுந்த நம்ம லோக்கி இப்போதைக்கு மோபிஸ் ஹெல்ப் மூலிமா வரப்போகிற அந்த கேங் வேரியன்ஸை தடுத்து நிறுத்த பிளான் பண்ணி மோபிஸ் கிட்ட போய், இங்கே பாருப்பா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நம்மளை மொத்தமாக அழிக்க போகிறாங்க, மல்டிவர்ஸ் வாருகிறது ஆரம்பிச்சிருச்சு, சட்டுப்பட்டுன்னு வா அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட, மோபிஸ் தம்பி தம்பி நீ யார், எங்கேருந்து வந்திருக்க, எந்த டிபார்ட்மெண்ட் ராஜா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, பின்னாடி நம்ம 100 B15 டவுட்டாக தான் இருக்குது. லோக்கிக்கு ஒரே குழப்பம், இவங்க ரெண்டு பேரும் மனசு மாறினாங்களே, திருமண வேதாள முருகமரையான கதையாக ஆரம்பத்துலேருந்து வராங்க, என்ன தாண்டா நடக்குதுன்னு சொல்லி எட்டி பார்த்தா ஆரம்பத்தில் அந்த டைம் கீப்பர்ஸோட சிலை இருந்த இடத்துல புதுக்கி கேங்கோட சிலை இருக்குது. ஹீ ஹூ ரிமைன்ஸ் சொன்ன மாதிரியே வேற ஒரு கேங் வேரியன்ட் இங்கே வந்துட்டானோ, அவன் வந்து எல்லா டிவி ஏஜென்சியுமே பிரெயின் வாஷ் பண்ணிட்டானோ அப்படிங்கிற டவுட்டில் அவர் அந்த சிலையை பார்க்க அதோட சீசன் 1 முடியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன தியரி இருக்குது, மேபி அந்த தியரி சீசன் 2 கூட கனெக்ட் ஆகலாம், அதையும் சொல்கிற கேட்டுக்கோங்க. டிவிஏங்கிறது ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு அப்பாற்பட்டு இருக்குது, மல்டிவர்ஸே இங்கிறது தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வேற ஒரு டைம் லைனுக்கு தான் வந்திருக்கணும். பாசிபிளி நம்ம கேங் ஆக்சுவலாக டைம் கீப்பர்ஸுங்கிற அந்த கட்டுக்கதையை உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி டிவியை ரன் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த இடத்துக்கு லோக்கி வந்திருக்கார் போல். அதாவது இப்போ நீங்கள் சீசன் 1 பார்த்த அந்த டைம் லைனை விட பாஸ்ட் டைம் லைனுக்கு பாசிபிளி லோக்கி வந்திருக்கலாம். அதனால தான் பாஸ்ட்டில் இந்த மாதிரி லோக்கியை மீட் பண்ணாத மோபியஸ் அண்ட் ஹண்டர் B15 என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் இருக்காங்க. அண்ட் அந்த சமயத்தில் டைம் கீப்பர்ஸோட அந்த கத்துக்கதையை உருவாக்காமல் நம்ம கேங்கே பாசிபிளி அந்த டிவியை ரன் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். டிவியே டைம் லைனுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் டிவியைக்குள்ளே ஒரு டைம் ஓடிட்டுருக்குல்ல, அந்த டைம்லைனோட பாஸ்ட்டுக்கு தான் பாஸ்ட்லேயே லோக்கி வந்து மாட்டியிருக்காரு சொல்லி கெஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் சொல்லி ரெண்டு வித்தியாசமான டைம் லைன் லோக்கி சீசன் 2 இருக்கலாம்.
பார்ப்போம் அதை எப்படி காமிக்க போகிறாங்கன்னு. ஸோ நல்லா முடிஞ்சளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக லோக்கி சீசனோட இந்த மொத்த ஸ்டோரியுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் பிரேக் டவுன் வேணும்னா அந்த எல்லாமே சேனலே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எத்தனை பேர் லோக்கி சீசன் டூக்காக ஹைப்டாக இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் லைக் பண்ண தெரியாமல் உங்களுக்கு நல்ல ஒரு அசமான விடலையுமே பண்ணி நடந்திருக்கும். ஹேப் அண்ட் கைஸ் வட்டா.